எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபின்லாந்து தமிழன். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, 106வது ஃபின்லாண்டுடைய சுதந்திர தினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுதந்திர தினத்துக்கு நம்மளோட ஊரில் வந்து ஜனாதிபதி கொடியேற்றி அதை வந்து டிவியில் பார்ப்போம். அதாவது சிறிலங்காவில் நடக்கிற அந்த அணிவகுப்புகள், இராணுவப்படை அணிவகுப்புகள் எல்லாம் பார்ப்போம். ஃபின்லாண்டில் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் நடக்கும். சில மக்கள் வந்து டிசம்பர் 5ஆம் தேதியை வந்து அதை வந்து சிட்டியில் கொஞ்சம் குடித்து அந்த மாதிரிக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா டிசம்பர் 6ஆம் தேதி நிகழ்வு கொஞ்சம் நடக்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியான நேம், அதை எனக்கு வடிவாக சரியாக தெரியல, அந்த நேம் அந்த இடத்துல இருந்து அணிவகுப்பாக மக்கள் எல்லாமே இந்த மாதிரிக்கு தீப்பந்தங்களை பிடிச்சிட்டு வந்து இந்த வெள்ள சாய்ச்சிக்கு முன்னால் நின்று சோங்கெல்லாம் போகும். அதைத்தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதுவும் வந்து நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். இது வந்து என்னுடைய லைஃப்லேயும் ஃபஸ்ட் டைம். எனக்கு 7 வருஷத்துக்கு அப்புறம், 7 வருஷத்துக்குள்ளே இந்த டைம் தான் வந்து ஃபஸ்ட் டைமாக நானும் வந்து நேராக பார்க்க போகிறேன். நீங்களும் இந்த வீடியோவில் பாருங்கள் என்ன நடக்குதுன்றதை. இங்கெல்லாம் இந்த ஆக்கள் வந்து அப்படியே தீபங்கள் பந்தங்களோட அணிவகுப்பாக வந்தவங்க வந்து இதில் வந்து இந்த வெள்ள சேர்ச்சிக்கு முன்னால் நிற்கிறாங்க. இனித்தான் என்ன நிகழ்வுகள் வந்து நடக்க போகுதுன்றது தெரியும். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், வாயால் புகை வருது. -17 குளிர் அந்த டைமில் இவ்வளோ பேர் வந்து இந்த நாட்டுடைய சுதந்திர தினத்தண்டைக்கு அதை எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். இதில் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன சர்ச் மாதிரி தான் தெரியும், ஆனால் அது ஒரு பெரிய சர்ச். இதில் இருக்க படிக்கட்டே கிட்டத்தட்ட 180 படிக்கட்டு வரும்னு நினைக்கிறேன். எனக்கு வடிவாக தெரியலை, ஆனால் வந்து அந்த படிக்கட்டு எல்லாமே ஸ்னோவாக இருக்குது. ஆனாலும் அதில் வந்து ஆக்கள் வந்து ஏறி நிற்கிறாங்க. எனக்கு இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கிற டைமே ஃபுல்லாக காலெல்லாம் விரிச்சிட்டு எப்படி தான் இவ்வளோ தூரம் நடந்து வந்து இவ்வளோ நேரத்துக்கு நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா எங்களை சைட்டுக்கு வந்து பின்னுக்கெல்லாம் வந்து கடல் இருக்குது. ஸோ இன்னும் வந்து நாங்கள் நிற்கிற இடம் வந்து நல்ல குளிராக இருக்கும். எல்லாமே ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து என்னால் தான் நிற்க முடியலை. காலையெல்லாம் செம்ம விறைவிறைக்குது, குளிருது. எல்லாரும் கூடுதலான பேர் இங்கே வந்து வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த இதை பற்றி சுதந்திர தினத்தை பற்றிய நிகழ்வு வந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஊரில் எல்லாம் மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து ஃபின்லாண்ட் வந்து எப்போவும் டார்க்கான கண்ட்ரி, வந்து டார்க்னஸ் கூட. ஸோ அந்த டைமில் இந்த விளக்குகள் எல்லாம் கொளுத்தி செய்கிறதுக்காண்டி பின்னேரம் 6 மணி போல் இந்த விஷயம் செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வடிவாக தெரியல, அதுவாக தான் இருக்கும். ஏன்டா இவ்வளோ பின்னேரத்தில் இந்த டாக் டைமில் செய்கிறாங்கன்னா அதுவாக தான் இருக்கும். எப்படி தான் இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு போட்டே முடியலை சாமி, என்னென்னு தான் இந்த கையில் இதை பிடிச்சி கொண்டு இருக்காங்கன்னு எனக்கு என்ன தெரியல. என்னக்கு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. செம்ம குளிர் குளிர். எனக்கு வந்து கை குளிரதை விட கால் தான் கூட குளிரும். கை அவ்வளோ குளிர இல்லை, கால் தான் செம்ம குளிர் குளிருது. என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்.
oppilaat, bästa studenter. Olemme koolla tänään Suomen itsenäisyyspäivän juhlistamisen ja tämän arvokkaan opiskelijoiden perinteen äärellä. Okei, ulonnan. இந்த நிகழ்ச்சி வந்து அப்படியே வந்து இங்கே வந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணுறாங்க. அதை வந்து அந்த ஸ்பீச்சுகள் தான் போகுது. என்னால் வந்து சத்தியமாக குளிரில் நிற்க முடியலை, கால்லாம் செம்ம விர விரைச்சிட்டு. இது வந்து எனக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கும் இந்த வீடியோவில் காட்டினது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வீடியோ வந்து பார்க்கணுன்னா ஃபின்லாந்து தமிழன் யூடியூப் சேனலில் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு குறுக்கிய பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க. இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஃபின்லாந்து தமிழன்.